நாயனா பிள்ளை ரொம்ப நல்லா பாடுவார். கீர்த்தனை சுத்தம் தான் நாயனா தான். அத்தனை சுத்தமாக இருக்கும் அந்த கீர்த்தனம். எத்தனை கீர்த்தனைகள், ஸ்ரீராம பாதம்மா, அநேக கீர்த்தனை. சனி தோடி தேயே நிறைய நான் பாடுவேன். ஜெயராம ஜோரா பாடுவான், ரொம்ப நல்லா பாடுவான். ஜெயராம டி கே ஜெயராம ஹரிக்காம்போதி ஹரிக்காம்போதி பாடி சன்னி தோடி தே ஓ மன்ன மணியர் வாசி சனி தோடி பாடுங்க பட்டம்மான்னு கேட்பார். பாடுவேன், பிரமாதமாக ரசிப்பார், அவரும் ரசிப்பார். எனக்கு அப்படி இருக்கும், அவர் கூட சேர்ந்து வாசிக்கிற போது அந்த கீர்த்தனத்தை அப்படி தூக்கி வச்சுடுவார். கீர்த்தனமே அழகு, ரொம்ப அழகு அது. அதை இப்படி தூக்கி வச்சுடுவார், ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாங்கட்டா காலம்ல அது அந்த கீர்த்தனம். சவுக்கமாக பண்ணாலும் நல்லா இருக்காது, பீடாக பண்ணாலும் நல்லா இருக்காது. அது ரெண்டாங்கட்டா காலம் அதில் பாடுறது. பாட்டி குரலில் சில ராகங்கள்லாம் வெளியில் வருது வந்து, அவள் குரல்லேருந்து வெளியில் வரைச்சே அது ஒரு தனி பியூட்டி, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஹரிக்காம்போதி ராகம் வந்து எங்கள் பாட்டியோட குடும்ப சொத்துன்னு சொல்லலாம். பாட்டி அந்த ராகத்தை ஹேண்டில் பண்ணும்போது அந்த குரலே வந்து ரொம்ப குரலுக்கும் அந்த ராகத்துக்கும் ரொம்ப சூட் ஆகும். நான் ரொம்ப ரசித்து கேட்டிருக்கேன். கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும், சிம்பிள் ஃப்ரேசிங்ஸாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணவே முடியாது. அதான் அந்த கிரேட்னஸ் ஆஃப் அவர் மியூசிக் இஸ் சிம்பிளிசிட்டின்னு நான் நினைக்கிறேன். தடரின்
Na
Good job.